புதுச்சேரி தேசிய அளவில் கொரோனா பாதித்து உயிரிழந்தவர்களிலேயே இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது. அதுமட்டுமின்றி தினம் தினம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பாதிப்பின் எண்ணிக்கை புதுச்சேரி வாழ் மக்களை பாதிப்பும் கவலையமடைய செய்திருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி நலவழித்துறை இயக்குநர் மோகன்குமார் ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், தற்போது புதுச்சேரியில் 9139 பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 1598 நபர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதில் 1774 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார். நேற்றும் இன்றும் சற்று தாக்கம் குறைந்துள்ள கொரோனா, மக்கள் மென்மேலும் ஊரடங்கிற்கு முழு ஒத்துழைப்பு தந்து தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்த்தால் மட்டுமே குறையும். மேலும் ஒரு வாரம் மக்கள் ஊரடங்கிற்கு கட்டுப்பட்டிருந்தால்தான் தொற்று பாதிப்பு 1000க்கும் குறைவாக செல்லும். இதற்கிடையில் புதுச்சேரி அரசு அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரி, பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், விநாயகா மிஷன் காரைக்கால் என 5 மருத்துவக் கல்லூரிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது. மக்கள் கொரோனா தாக்கத்தை குறைக்க வழி செய்தால் மட்டுமே படுக்கைகளுக்கான தேவை குறைக்கலாம் எனவும் மோகன்குமார் தெரிவித்தார்.